ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு கேப்ப மாவு ரொட்டி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு எப்படி பிசையணும்னா, கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு மாவு ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டி எடுத்தோம்னா கேப்ப ரொட்டி ரெடி. இது வந்து அப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்கள் வீட்டு கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.